தில்லியிலிருந்து 700க்கும் மேற்பட்ட தமிழர்களை ஏற்றிக்கொண்டு ராஜஸ்தானி சிறப்பு ரயில் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது. அவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு மாநில அரசு ஏற்பாடு செய்திருந்த பேருந்துகள் மூலம் தனியார் விடுதிகள் மற்றும் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தனியார் விடுதிகளில் தங்குவோர் அதற்கான கட்டணத்தை அவர்களே செலுத்த வேண்டும். மற்றவர்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் இலவசமாக தங்கி தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 950 பயணிகளுடன் சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 6:30 அளவில் ராஜஸ்தானி சிறப்பு ரயில் தில்லி புறப்பட்டது. இந்த ரயிலில் முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ரயில் விஜயவாடா, வாராங்கல், நாக்பூர், போபால், ஆக்ரா ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். நாளை காலை 10:30 அளவில் இந்த சிறப்பு ரயில் புதுதில்லியை சென்றடையும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ரயில் நிலையங்களிலிருந்து பயணிகளை அழைத்துச் செல்வதற்கு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்துறை அமைச்சகம் ரயில்கள் மூலம் வரும் தொழிலாளர்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டு உள்ள பயணிகளை அவர்களின் வீடுகள் அல்லது முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல பேருந்துகளை இயக்கிக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.